ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜங்ஷன். குரூப் ஃபோரோட எக்ஸாம் நாளைக்கு நீங்கள் அட்டன் பண்ண போகிற நேரத்தில் வந்து குரூப் ஃபோருக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எனி டிஎன்பிஎஸ்சி ரிகார்டிங் எக்ஸாம்க்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓஎம்ஆர் அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஒன்ஸ் அப்பியர் ஆகிருந்தீங்க அப்படின்னா இது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் எல்லாம் தெரியும், எப்படி ஃபாலோ பண்ணணுன்ற விஷயமும் தெரியும். ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு திஸ், இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஹவு டு ஃபில் யுவர் ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இப்போ வந்து ஃப்ரம் சின்ஸ் குரூப் ஒன் குரூப் டூ எல்லாருமே எழுதினவங்களிருந்து நிறைய பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஃபோர் ஹேண்டில் வந்து ஏபிசிடி நாலே நாலு ஆப்ஷன் தான் இருக்கும், இப்போ ஆப்ஷன் இ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர் தெரியலை அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் இயை ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் யூ ஹாவ் டு அட்டன் ஆல் த 200 க்வெஸ்சன்ஸ், நீங்கள் வந்து எல்லா க்வெஸ்சனையும் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். என்னோட சாய்ஸ் வந்து ஆப்ஷன் இயே நீங்கள் ப்ரிஃபர் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இந்த குரூப் சாரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்தளவுக்கு நெகட்டிவ் ஸ்கோர் அப்படின்ற டேர்ம் கிடையாது. ஸோ நீங்கள் இயை ப்ரிஃபர் பண்ணாமல் எனி ஒன் ஏபிசிடி அதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பை காட்ஸ் கிரேஸ் உங்களுக்கான சம்டைம்ஸ் அது வந்து ஒரு கரெக்டான க்வெஸ்சனாக கூட ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் ஏதாவது ஒரு ஆப்ஷனை ப்ரிஃபர் பண்ணுங்கள், நாட் இ. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் கையில் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு சிக்னேச்சர் வாங்குவாங்க. ஸோ எக்ஸாம் முன்னாடி வந்து நீங்கள் அந்த ரைட் கார்னர் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் பிஃபோர் கமென்சமெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இங்கே ஒரு சிக்னேச்சர் வாங்குவாங்க. அண்ட் நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னேச்சர் வாங்கிட்டு உங்கள்கிட்ட தம்ப் இம்ப்ரெஷனும் வாங்குவாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வாங்குவாங்க. நீங்கள் அதனால உங்கள் கையில் எல்லோரும் ஒரு கர்சீஃப் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட தம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ரெஷன் வைங்க. இந்த இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, தம் வைக்கலை அப்படின்னா உங்களுக்கு உங்களோட நீங்கள் எடுக்கிற ஸ்கோர்லேருந்து 2 மார்க் டிடக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டிய விஷயங்கள். உங்கள் இன்விஜிலேட்டரும் இதை வந்து சொல்லுவாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹியர் அகைன் உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சைன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இன்விஜிலேட்டரும் சைன் பண்ணுவாங்க, நீங்களும் இந்த இடத்துல கேண்டிடேட்டும் சைன் பண்ணணும். இப்போ எப்படி வந்து ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ செக்ஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே எடுத்துக்கோங்க. உங்களோட புக்லெட் கொடுத்துருப்பாங்க, உங்களோட க்வெஸ்சன் புக்லெட் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், ஏபிசிடிஇ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் நாட் ஏபிசிடிஇ 1 2 3 தான் வந்து வரும். ஸோ இந்த பாக்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து கொடுத்துரு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கோடு இருக்கும், அதனால அந்த புக்லெட்டோட நம்பரை வந்து பாக்ஸில் ஃபஸ்ட்டு எழுதிடணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 1 அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு பாக்ஸில் அப்படின்னா, அந்த பாக்ஸுக்கு நேராக கீழே இருக்கிற 1 எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் ஷேட் பண்ணணும். அடுத்து எகெயின் 2 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பாக்ஸில் இப்போ நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, அதுக்கு கீழே நேராக எங்கே 2 இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஷேட் பண்ணணும். ஸோ வந்து ப்ராப்பராக ஷேட் பண்ணணும், வந்து ஸ்மர்ஜாயிராகவும் கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, உள்ள பாக்ஸ்க்குள்ளே கரெக்டாக பார்த்து கம்ப்ளீட்டாக வந்து ஷேட் பண்ணணும். அண்ட் செக்ஷன் 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ க்வெஷ்சன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சாய்ஸஸ்லாம் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க. அதில் நம்பர் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏ காலமில் எழுதணும். நம்பர் ஆஃப் பி வந்து எத்தனை நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ ஒரு 50 க்வெஷ்சன்ஸுக்கு நான் கரெக்டாக பி அப்படின்னு சொல்லிட்டு ஷேட் பண்ணியிருக்கேன்னா 052 அப்படின்னு சாரி 050 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணணும். அண்ட் சேம் வாய்ஸ் இந்த கீழே நேராக வந்து 0 அப்படின்ற இடத்துல வந்து 0 ஷேட் பண்ணணும். 5 அப்படின்றத அந்த பாக்ஸுக்கு கீழே நேராக எங்கே 5 இருக்கோ அங்கே ஷேட் பண்ணணும். அகெயின் 0 அப்படின்ற இடத்துல 0 ஷேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ஃபில். இது வந்து அந்த செக்ஷன் 3 காலமில் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள். அண்டு செக்ஷன் இங்கே அடுத்த கவுண்ட்டை பார்த்தீங்கன்னா, number of ABCDEs or shaded by the candidates in the section 3 is written below by me. So inga vandu adu invigilator appdi solittu koduthirukanga, ivanga ivlo number of count adhavu 200 neenga vandu pottu aganum. So 200 ayum vandu neenga mark pannunga, adu invigilator oda work.
இந்த இடத்துல தான் வந்து உங்களோட ஆன்சர்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 200 க்வெஷன்ஸுக்கு வந்து இதில் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எல்லா க்வெஷனையும் அட்டன் பண்ணணும். எல்லா க்வெஷனுக்கான ஷேடிங் வந்து இதில் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இங்கே நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணி 200 வரைக்கும் மிஸ் ஆகாமல் கரெக்டாக ரோ அண்ட் காலம் செக் பண்ணி நீங்கள் வந்து ஷேட் பண்ணுங்கள். ஷேட் பண்ணிங்கன்னா உங்களோட 200 க்வெஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல த நம்பர் ஆஃப் ஏபிசிடிஸ் ஆர் ஷேடட் பை த கேண்டிடேட்ஸ் ஆர் டு பி ரிட்டன் பிலோ இன் த பாக்ஸ். நீங்கள் எவ்வளோ இந்த பாக்ஸில் வந்து, ஸோ இங்கே மேலே இந்த கவுண்டருக்கு பார்த்தீங்களா, ஏக்கு நேராக வந்து செக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே ஏ இருக்கும், அடுத்து பியோட பாக்ஸு கீழே பி இருக்கும், சியோட பாக்ஸு கீழே சி இருக்கும், டிக்கு கீழே டி இருக்கும், இக்கு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஏ வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ சிமிலர்லி இந்த எல்லா பாக்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் பண்ணால் போதும். எக்ஸாம் முடிச்சுட்டு அடிஷ்னல் டைம் தருவாங்க, அந்த நேரத்தில் வந்து இதை நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். உங்களோட 3 hours நீங்கள் சாலிடாக எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் இதை ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து ஷை ஆகாமல் இன்விஜிலேட்டரை கூப்பிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. அண்டு இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து நம்ம எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணும், அதோடய டைமிங் என்ன அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கேயே அவங்க ஒரு மாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹவு டு ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட் மெத்தட், சரியான முறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த மாதிரி ஷேட் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி ப்ராப்பராக இருக்கணும். அண்ட் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள். அண்ட் கீழே இதை தான் நான் சொன்னேன். ஸோ செக்ஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு சீரியல் நம்பர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ 2 அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே வந்து 2 நேராக அந்த பாக்ஸுக்கு நேராக வந்து ஷேட் பண்ணணும். 7 வந்து 7 நேராக அந்த காலமில் செக் பண்ணி ஷேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு எதுக்குமே ஆன்சர் தெரியலை அப்படின்னா நீங்கள் இஏ மார்க் பண்ணி தான் ஆகணும். ஆனால் என்னோடய சாய்ஸ், நீங்கள் ஏபிசிடி அதில் 4 ஏதாவது ஒன்றை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் செக் பண்ணி காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பற்றி இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். சி யூ இன் த நெக்ஸ்ட் 1.